தேர்தலில் பார்த்தீங்கன்னா கிராம சபை கூட்டம்னு ஒன்று 234 தொகுதியிலையும் நடந்துச்சு. நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அப்போ தேர்தலுக்கு முன்னே வந்து மரத்தடிக்கு மரத்தடி ஒரு ஜம்காலத்தை போட்டு உட்காந்து உங்களுக்கு என்ன வேணும், நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் அப்படின்லாம் கேட்டு போனாங்கல்ல. எல்லா இடத்துலையும் கேட்டாங்களா? ஆ, கேட்டுட்டு போனவங்க திருப்பி இந்த பக்கமே திரும்பி பார்க்கல. தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை நிறைய இருக்கு. அதனால நிச்சயமா இந்த மக்களுக்கு வந்து நல்லதை செய்யணுங்கிற எண்ணத்துல தான் நான் வந்து என்ன வந்து நான் சொன்னாலும் எதை கேட்பாங்களா அப்படிங்கிறதுக்காக நான் வந்து தொடர் முயற்சியா நான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத சொல்லிக்கிறேன். புரட்சி தலைவியின் புது வடிவாய்